இயற்கையை வணங்கி இந்த இயற்கை மனிதன் இரண்டாவது பதிவை வெளியிடுகிறேன். நம்மளுடைய நோக்கம் ஒன்று தான். இந்த சேனலை ஏன் தொடங்கினு உங்களுக்கு தெரியும். எல்லோருமே இயற்கை மனிதர் ஆகணுங்கிறது தான் இந்த சேனல் தொடங்கியதுக்கான முக்கிய காரணம். ஸோ முதல் பதிவில் பார்த்திங்கன்னா நான் வந்து நான்கு வகையான மனிதர்களை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நான்கு மனிதர்களுக்குள்ளே அடைக்கிறலாம்னு சொல்லி அந்த முதல் பதிவை பார்க்காதவர்கள் தயவு செய்து அந்த முதல் பதிவை பார்க்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் இதில் எந்த வகையில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வகை உங்களுக்கு புரிஞ்சால் தான் நான் சொல்ல போகிற பயிற்சிகள் நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களை வந்து மிக எளிமையாக வந்து சேரும். அதனால் தயவு செய்து முதல் பதிவை பார்க்காதவர்கள் அதை பார்த்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நோயே வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் தத்துவம், முதலும் முடிவுமான தத்துவம் இது ஒன்று தான். இதைத்தான் சித்தர்களும் ஞானிகளும் சொல்லிட்டு போன விஷயத்தை உங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்காக நான் ஒரு வகைப்படுத்தி அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக புரியும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். இது தொடங்குறதுக்கு முன்னாடி என் மக்களை எல்லாரையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். முதல்ல இந்த இயற்கை மனிதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. ஏன்னா நான் சொல்ல போகிற ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு தத்துவங்களும் பல இடங்களில் பார்த்திங்கன்னா பல ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி இல்லை யோக பயிற்சின்னு சொல்லி பல பயிற்சின்னு சொல்லி ஒரு நிறுவனமாக்கி அதில் மக்கள்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்று அதான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அனைத்து மக்களுடைய தேவைகளும் இதே தான். எல்லோரோடையும் தேடல் என்னென்னா நமக்கு ஒரு இது கிடைக்கணும், ஒரு நிம்மதி கிடைக்கணும், ஒரு மெயினாக பார்த்திங்கன்னா நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும். ஸோ அது என்ன அது மற்ற ரகசியங்கள் சித்த ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோடு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது விஷயத்தையெல்லாம் வந்து அப்படி ஒரு நிறுவனமாக்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற விஷயத்த நான் வந்து எளிமையாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் முக்கியமான பதிவுகளாக இருக்கும். ஸோ அந்த பதிவுகள்லாம் உங்களை வந்து சென்றடையணும்னா தயவுசெய்து இயற்கை மனிதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனாக வந்து என்னுடைய புதிய பதிவுகள் உங்களை வந்து சேரும். அது வந்து சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது மிகப்பெரிய பயனாக இருக்கும். அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நமக்கு நோய் வராமல் இருக்கணும்னா அதுக்கு முதலும் முடிவுமாக நான் சொன்ன மாதிரி ஒரு தத்துவம் இருக்குங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சித்தர்களும் ஞானிகளும் சொன்ன அந்த தத்துவம் முதல் நான்கு விஷயம் முதலும் முடிவுமான நான்கு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் மனம்ங்கிற ஒரு விஷயம், அது உங்களுக்கு விரிவாக நான் விளக்குறேன். இரண்டாவது பார்த்திங்கன்னா உடல், மூன்றாவது உணவு, நான்காவது பயிற்சி. இந்த நான்கு விஷயமும் சீராக இருக்கணும். எல்லோருக்குமே மனது இருக்குது, உடல் இருக்குது, பயிற்சி பண்ணுவாங்க சில பேர் பண்ண மாட்டாங்க, உணவு எல்லோரும் உண்டு உணவு சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏன் நோய் வந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் நம்ம சிந்திக்கணும். அப்போது சித்தர்கள் ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னாங்க, இந்த நான்கும் சீராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த நாளும் சீராக ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டுகிட்டே போய்கிட்டு இருக்கணும், அதில் எந்தவித பங்கமும் வந்துடக்கூடாது. இதுதான் அவர்கள் எழுதிய அந்த தத்துவம், அவர்கள் அனுபவித்த தத்துவம். அதை நான் அனுபவித்ததுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த நான்கையும் சீராக எப்படி வச்சுக்கணுங்கிறது நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல உணவு எடுத்துக்குவாங்க ஆனால் பயிற்சி பண்ண மாட்டாங்க. சில பேர் பயிற்சி பண்ணுவாங்க, எல்லா உணவுமே எடுத்துக்குவாங்க, கரெக்டான உணவுங்கிறத அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சில பேர் மனதை நெறிப்படுத்தணும்னு சொல்லி அதுக்கு மட்டுமே அந்த கிளாஸஸ் போயிட்டுருப்பாங்க. மனதை நெறிப்படுத்தணும், மனதை நெறிப்படுத்திய உடனே அடுத்தது வந்து இறைவனை உணரணுங்கிற இந்த மாதிரி திங்கிங்கில் அவங்க போயிட்டுருப்பாங்க. ஆனால் எப்படி என்ன எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக சொல்கிற நோய் வந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன மாதிரி இந்த நான்குமே சீராக இல்லாததுனால தான். இவங்க எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா தனித்தனியாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இந்த நாளும் என்றைக்கு ஒன்று சேருதோ அன்னைக்கு அவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதை சீராக அவங்களால வச்சுக்க முடியறதில்லை. ஸோ அதை சீராக வைக்கிறதுக்கு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல நான் சொன்ன அந்த நான்கு விஷயம் முக்கியமான தத்துவம், நம் நோயே வரக்கூடாதுங்கிறதுக்கான
ஒரு பிரபஞ்ச ரகசியம்னு கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்னென்னா, மனம், உடல், உணவு, பயிற்சி நான்கையும் ஒரே நேர்கோட்டில் வைக்கிறது தாங்க. வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும், உங்களால் அது உணர முடியும். இந்த நாளும் என்னைக்கு சேர்ந்ததோ அன்னைக்கு உங்களுக்கு பிரபஞ்சத்தோடைய சக்தி நேராக உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் உணர்வீங்க. அது மட்டும் இல்லை, அந்த நாள் சேர்ந்ததுக்குமே நீங்கள் அடுத்த அந்த இறை சக்தியை உணரக்கூடிய தகுதி உங்களை வந்து சேரும். அதுதான் சொல்கிறேன். ஸோ எப்படி நம்ம அதை சீர்படுத்துறதுன்னு நான் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றா நம்ம அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல மனம்ங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மனதுங்கிற ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு பயிற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுங்களா? மனசை நெறிப்படுத்துறதுக்காக மட்டும்தான் யோக பயிற்சிகள்லேருந்து சரப்பயிற்சின்னு சொல்லக்கூடிய பிராணாயாம பயிற்சியிலேருந்து வாசி யோகம் வரைக்கும் எல்லாமே அதோடைய முக்கிய காரணமே பார்த்திங்கன்னா மனதை நெறிப்படுத்துவதற்கு தான். ஆனால் எல்லோருமே கிளாஸுக்கு பயிற்சி பயிற்சி எப்படியோ மனதை நெறிப்படுத்தணும் மனதை நெறிப்படுத்தணும் போய்கிட்டே இருக்கிறீங்களே தவிர, அதை நெறிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுங்கிற ஒரு எளிமையான வழி இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மனதை நெறிப்படுத்துவது மிக மிக சுலபம். இப்போ மனதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், பிரபஞ்ச ரகசியமாக நீங்கள் இது கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மனதை நெறிப்படுத்துறதுக்காக மட்டும்தான் நான் சொன்ன அத்தனை யோகங்களும் வந்தது. ஸோ அந்த மனதை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான முக்கியமான வழி, அவர்கள் சொன்ன வழி தான், நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். மனதை முதல்ல அடக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. மனம் அடங்காது, இதுதான் உண்மை. மனதை அடக்க முடியாதுங்க. ஏன்னா மனது தான் உலகம், ஒவ்வொரு மனதும் உலகம். அது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். மனம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அதை பார்த்தீங்கன்னா ஆன்மாவோடு தொடர்புடையது தான் மனம், மனத்தோடு தொடர்புடையது தான் எண்ணம், எண்ணத்தோடு தொடர்புடையது தான் ஆசை, ஆசையோடு தொடர்புடையது தான் செயல், செயலுடைய தொடர்பு தான் விளைவு, அந்த விளைவு தான் உலகம். நீங்கள் பார்க்குற அத்தனை உலகமும் ஒவ்வொருவரின் விளைவுகளால் வந்தது, அதைத்தான் வினைன்னு சொல்கிறாங்க. அத்தனை பேரோட வினை தான் இன்றைக்கி இருக்கிற உலகம். இன்றைக்கி இருக்கிற உலகம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் கொடூரமான ஒரு உலகமாக இருக்குது, ஈவு இரக்கம் இல்லாமல் மனிதநேயம் இல்லாத ஒரு உலகமாக இருக்குதுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கங்க, மனது எவ்வளவு அழுக்காக இருக்குது. அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு மிருகத்தின் தன்மையாக வச்சுருக்கிறாங்க மனதை. அதனால தான் இவ்வளவு உலகம் துன்பமயமானதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆனால் உலகத்தை இன்பமயமாக்க முடியும்னு புத்தரும் சொன்னார், எல்லா ஞானிகளும் சொன்னார், சொல்கிறாங்க, உண்மையாக மாற்ற முடியும். அவங்க சொன்ன வழி தான் இந்த இயற்கை மனிதன் சொல்கிறேன். ஸோ மனதிலிருந்து தான் இருக்குது. ஸோ இந்த மனதை வந்து நீங்கள் அடக்கவே முயற்சி பண்ணாதீங்க, அது அடங்காது, அது தேவையில்லாத வேலை. அதை அடக்க முயற்சி பண்ணினீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. மனது என்னைக்கு நெறிப்படுதோ அன்னைக்கு தான் உங்களோட உடல் உங்கள் வசமாகும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து மனதோடைய கட்டுப்பாட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க, அதனால தான் நோய் வருதுங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மனது உங்களை ஆட்டி படைக்கிறது, மனது தான் உங்களை வழி நடத்திட்டுருக்கு, அதனால தான் இவ்வளவு நோய்க்கும் காரணம், இவ்வளவு துன்பத்துக்கும் காரணம் அதுதான். ஸோ மனதை நெறிப்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் மனதை கட்டுப்படுத்துவீங்க. ஸோ நீங்கள் மனதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணணும்னா மனசை அடக்கக்கூடாது. உங்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள், மனதை நெறிப்படுத்தணுமா, மனதை அடக்க முயற்சி செய்யாதீர்கள், மனதை அறிய முயற்சி பண்ணுங்கள், அறிய முயற்சி செய்யுங்கள், அவ்வளவுதாங்க. இதுதான் அந்த ஃபார்முலாங்க, சித்தர்கள் சொன்ன ஃபார்முலா. நீங்கள் மனசு கூட சண்டை போட்டிங்கன்னா தோத்துருவீங்க. மனசை நின்று வேடிக்கை பாருங்கள், உங்கள் மனசை நீங்கள் திரும்பி பாருங்கள், அதை கவனிங்க. மனசு உங்கள் நீங்கள் சொன்னதை அப்படியே கேட்கும், அப்படியே அப்படியே அமைதியாக கேட்கும். நீங்கள் என்னைக்கு நீங்கள் மனசை கட்டுப்படுத்துகிறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய உலகம் உங்கள் கைவசம் வந்துடும், உங்களுக்கு சரியான பதிலே கிடைக்கும், சரியான தேர்வே செய்வீர்கள், உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வந்து சேரும். மனது என்னைக்கு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருதோ அன்னைக்கே பிரபஞ்சத்துடைய சக்தி உங்களுக்கு வர்றதுக்கு நீங்கள் தகுதி ஆகிடுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக தகுதி ஆகிடுறீங்க. ஸோ மனம் உங்கள் கைவசப்பட்டதுன்னா உடம்பு நீங்கள் சொன்னபடியெல்லாம் கேட்கும்.
இங்கே எத்தனை பேருக்கு உடம்பு சொன்னது, நீங்கள் சொன்னது உடம்பு செய்யுது, கண்டிப்பாக உடம்பு உங்களை மீறி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுதான் இந்த நோய்ங்கிறது. உங்களை ஆட்டி படைக்கிது இல்லைங்களா? ஒரு சின்ன வழி உங்களால் பொறுத்துக்க முடியறது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஒரு பெயினாக உங்களால் தாங்க முடியறது இல்லை, ஏதாவது ஒரு உங்களை போட்டு துன்புறுத்துது இல்லையா, அதை நீங்கள் வழி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என்று நீங்கள் மனசை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா, மனதை அறிய முயற்சி பண்ணிட்டீங்கன்னா, மனது உங்கள் வசப்படும். மனது உங்கள் வசப்பட்டுருச்சுன்னா உடம்பு உங்கள் வசப்படும். நீங்கள் சொன்னதை உடம்பு கேட்கும். அதுக்குண்டான வழிமுறை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். ஸோ மனதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி நீங்கள் மனதை யாரும் கட்டுப்படுத்த வேணாம். பயிற்சி பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணாலும் இது தாங்க எளிய வழி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஒன்று சொல்கிறேன். தியானத்துக்கும் பிரார்த்தனைக்கும் வித்தியாசம் இருக்குது. பிரார்த்தனை பண்ணுறவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, கடவுள் முன்னின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தியானம்ங்கிறது வேறு, பிரார்த்தனைங்கிறது வேறு. பிரார்த்தனை தான் மனசு தொடர்புடையது, தியானம் புத்தி தொடர்புடையது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ தியானம் எவ்வளவு பண்ணி என்ன பண்ணாலும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது தான். மனதை ஜஸ்ட்டு நின்று பாருங்கள், அதுவாக அமைதியாகிடும். என்னைக்கு சிந்தனையில் தொடங்குவது தாங்க தியானம். மனம்னாலே அது தியானத்தில் தான் போய் நிற்கும், புரியுதுங்களா? ஸோ சிந்தனையில் தொடங்கி சிந்தனையில் முடிவது தான் தியானம்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தியானம் ரொம்ப பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதில் ஒரு லெவல் போய் அதில் ரொம்ப பண்ணுறவங்களுக்கு தன்னால் இது அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். உங்களால் புரிய முடிஞ்சதுன்னா புரிஞ்சிக்கலாம், இல்லைனா முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரு ஒரு நாள் உங்களுக்கு அது நல்லா புரியும், ஆமாம் இது தான் அப்படின்னு புரியும். சிந்தனையில் தொடங்கி சிந்தனையில் முடிஞ்சதுன்னா அதுதான் தியானம், தியானத்தோட முடிவு அதுதான். இது எல்லாம் எதுக்குன்னா, நான் சொன்ன அந்த மனதை நெறிப்படுத்துவதற்கு தான். மனதை நெறிப்படுத்துவது தான் முதல் வேலை. நம்மளுடைய நோயே நமக்கு வரக்கூடாதுன்னா மனசை முதல்ல கட்டி போடணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் மனசு கேட்கணுங்க. மனசு சொல்கிறத நீங்கள் கேட்கவே கூடாது. மனசு நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் நீங்கள் தேர்வு செய்யணும். அந்த மனசை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்குன்னே இயற்கை ஒரு சக்தி கொடுத்துருக்குங்க, அது வேறு யாரும் இல்லை, புத்தி. புத்தியின் பேச்சை கேட்டு மனதை கட்டுப்படுத்துங்கள், தன்னால் கட்டுப்படும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு உணர்ந்தீங்கன்னா போதும். இதுக்கு இங்கே உட்காந்து இப்படி கண்ணை மூடி பயிற்சி பண்ணணுமோ இல்லை எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அமைதியாக உட்காருங்க, ஒன்றும் இல்லைங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம போய் காட்டிலேயோ ஃபாரஸ்ட்லேயோ போய் உட்காந்தெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னா அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வேறு, இன்று இருக்கிற சூழ்நிலை வேறு. இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை போராட்டத்துக்குள்ள, ஏன்னா நம்ம எல்லோரும் கர்ம வினை உண்டாக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ வினைக்காக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து பொருளை தேடி போய் தான் ஆகணும். ஆனால் அது கூட அருளை பெற வேண்டும். பொருள் மட்டுமே வாழ்க்கை அல்ல, அருள் வேண்டும், இயற்கையின் அருள் வேண்டும். அந்த அருள் இருந்தால் தான் உங்களுக்கு நோயே வராதுங்க. ஸோ முதல்ல இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், இதுக்கு ஒரு எளிய வழி செய்யும். ஜஸ்ட் எங்கேயாவது உங்களை பிடிச்சதில் போய் உட்காருங்க, அமைதியாக இருங்க, அவ்வளோதான். சும்மா இரு சொல் அற அப்படிங்கிற வார்த்தை அதனால தான் வந்தது. ஒன்றுமே இல்லை, நீங்கள் அமைதியாக இருங்க. ஜஸ்ட்டு நீங்கள் மனசு கூட ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒரு இன்னொரு தத்துவம் இருக்குங்க, மனமது செம்மையானால் மந்திரம் வேண்டாம், மனமது செம்மையானால் காற்றை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசி கட்ட வேண்டாம் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதும் அதை சரியான பாதைக்கு கொண்டு சென்று நம்மளை நாம் பாதுகாப்பதற்கும் மிக உதவியாக இருப்பது மனம். அந்த மனதை கட்டிப்போடுவதற்கு மிக மிக உதவியாக இருப்பது இயற்கையின் அருள் கொடுத்த புத்தி. ஏன்னா மனதிற்கு நல்லது கெட்டது தெரியாது, புத்திக்கு தான் தெரியும். அதை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. இது தாங்க பிரபஞ்ச ரகசியம்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் ஞானிகள் சொன்னது இவ்வளோ தாங்க. நீங்கள் எவ்வளோ பயிற்சி எவ்வளோ கோர்ஸ் போனாலும் 10 வருஷம் 20 வருஷம் நீங்கள் தியானம் பண்ணாலும் உங்களுக்கு இதுதான் விடை. அதை நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இதுதான். இதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லை, புரியுதுங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது உடல் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ மனதை பற்றி குழப்பிக்க வேண்டாம். இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே மிகப்பெரிய சக்தி இருக்குங்க. அது நமக்கு தெரியறதில்ல, உங்களுக்கு அது தெரியும், இனி தெரியும். இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்கள் மனசுக்குள்ளே இந்த விஷயம் போய் சேர்ந்திருக்கோம், உங்கள் மனசு அது கேட்டிருக்கோம், உங்கள் புத்தியும் இது இப்போ நான் சொன்ன வார்த்தையை கேட்டிருக்கோம். அவங்க பிரபஞ்சத்தோடைய அந்த கம்யூனிகேஷன் ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ இப்போ நான் சொல்கிற அந்த விஷயம் போய் எட்டிடுக்கும், அவங்க அதைய ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தன்னால் அடுத்த கட்ட நகர்வு, இயற்கை மனிதனாகக்கூடிய தகுதியை உங்களுக்கு இந்த இயற்கை அருள் கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கும்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு உணர முடியுது,
புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அவ்வளோதாங்க, நீங்கள் உட்காருங்க, எங்கே வேணாலும் நீங்கள் வரலாம், பாட்டு கூட கேட்டு உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவி பாருங்கள், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதுக்குன்னு தனியாக போய் ரூமில் உட்காந்து அதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. ஒருத்தர் தியானம்ங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அதாவது யோகம் பண்ணுறது இந்த மாதிரி தியானம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்து கண்ணை மூடி பண்ணுறது தியானம் அல்ல. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தியானம்ங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் நடக்கிறதில், ஓடுறதில், பாடுறதில், நீங்கள் ஒர்க் பண்ணுறதில், எல்லாமே தியானம் தாங்க. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் சக்தி இருக்குது. நீங்கள் எல்லாருமே சித்தர்கள் தான். உங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு அந்த ஸ்பார்க் அவ்வளோதான், அது கிடச்சிருச்சுன்னா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் அப்படியே ஏற்படும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு உடம்பை பற்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் உணவு பற்றியும் சொல்கிறேன், கடைசியில் பயிற்சிக்கு வரேன். ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு பயிற்சி இருக்குது. ஒரு நண்பர் கேட்டிருந்தார், தலைவலிக்கு எனக்கு மைக்ரைன் பற்றி எனக்கு சொல்லுங்கள், எனக்கு இயற்கை முறையில் வந்து வலியை போக்குவரத்துக்கு சொல்லுங்கள்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். உங்களுக்கு பயிற்சியில் எல்லாத்துக்குமே நான் சொல்லித்தரேன். உங்களுக்காக மட்டும்தான் இந்த சேனல் நான் தொடங்கியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இயற்கை மனிதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே நல்லா இருக்கட்டும். நம்ம எல்லோரும் இயற்கை மனிதன் ஆகிறதாங்க நோக்கம். இவ்வளோ நாள் நம்ம வந்து நோய் மனிதனாக இருந்தது போதும், நலிந்த மனிதனாக இருந்த போதும், சாதாரண மனிதனாக இருந்ததும் போதும். குறிக்கோள் இயற்கை மனிதன் தான். நம்ம சந்ததியரும் நல்லா இருக்கணும், இனி வரப்போகிற ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும், இனி வரப்போகிற உலகம் இயற்கை உலகமாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம இதை நல்லது பண்ணிட்டு போகலாம். நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னதை உடனே ஆரம்பிங்க. நான் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.